புருஷனுக்கு பயந்தேன். நீ பார்த்த நான் என் அண்ணனோட பேசுறது முக்கியம் இல்ல, என் வீட்டுக்காரர் தான் என் அண்ணனோட பேசணும். எப்படி இந்த இந்த பர்டிகுலர் டிசைனிங் எடுக்கணுங்கிறது முதலே தோணுச்சா இல்ல? இதையே வந்து அப்படியே 100% ப்ரொஃபஷனா எடுக்கணும்னு எப்ப தோணுச்சு? ஆக்சுவலா வந்து இப்போ அவங்க எல்லாம் வந்து நிறைய குறை சொல்லுவாங்க, நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் மிஸ்டேக்ஸ் நோ திஸ் நாட் ஃபிட்டிங் மீ ஆர் அதெல்லாம் சொல்லுவாங்களே. ஹவ் யூ ஜம்ப்ட் ஆல் தஸ் ஹடல்ஸ்? போத் ஆர் வெரி டிஃபரண்ட் ஃபேஷன். வந்து யூ ஆர் வர்க்கிங் வித் மாடல்ஸ் ஆர் வெரி டால் and you know it's only for the runway, you know, at the one time they'll wear and go, but cinema la vandu they have to get into the character comfortable a irukno, but at the same time fitting a irukno, fitting a irukku, sweating a irakudadu. Yeah, she's playing a blind character, so we can't zip ella pota, it's not practical, so fitting irukno, but at the same time avlo tight irakudadu. Plus in the long journey la you are working for only for the heroines or no? Heroes also. Ajit sir we did, villain was my favorite. So I did for Ajit sir. What is the difference between costumer and costume designer? Very good question, but yeah. See, the cinema la vandu your turnaround time is like 3-4 days. I don't know, iniki phone panna enke naliki, you know, the song costume e kepanga 2-3 days. So you have to be able to deliver, illana that's it, because otherwise loss I don't know, so you cannot. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல பியூட்டிஃபுல் டிரஸ் டிசைனர், அதாவது இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ் யார் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இவர் தான் ட்ரெஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்காரு. சைத்தன்ய ராவ் இவர் பேரு. இ ஸ்டார்டட் இஸ் கேரியர் அட் 19ல, வந்து ஏஜ்ல வந்து 19ல அதை பத்தி அவர் ஆரம் எடுத்து, அப்போ வந்து காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற போது டெல்லியில ஒரு டிசைனிங் ஸ்கூல், அதாவது இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, அது ஒன்னே ஒன்று தான். அப்போ வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லை. அதுக்கு பிறகு ஹி ஃபைண்ட் அவே, எப்படி அவர் உள்ள நுழைஞ்சாரு சினிமாவில், எப்படி இது உள்ள நுழைஞ்சாரு எல்லாத்தையும் கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். How are you? I'm good, I'm good. Then tell me your life history. No, in the 19 years, no, you started your career. அது கொஞ்சம் இதில் ஆர்வம் வந்திருக்கு. அப்புறம் வந்து எப்படி இந்த இந்த பர்டிகுலர் டிசைனிங் எடுக்கணுங்கிறது முதலே தோணுச்சா இல்ல? தட்ஸ் வாட் இட் இஸ் ஆன் தி வே யூ பிக்ட் அப். ஆக்சுவலா அம்மா வந்து ஷி ஸ்டடிட் ஆர்ட், அவங்க ஜேஜே ஸ்கூல்ல படிச்சாங்க பாம்பேல. சோ அவங்க books எல்லாம் யூஸ் டு லேயர் ஆல்சோ, ஷி யூஸ் டு டு அ லாட் ஆஃப் ஃபேஷன் ஸ்கெட்சஸ் தோ அவங்க ஷி வாசன்ட் இன் டு டிசைன். சோ அப்போல இருந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஸ்டார்ட், பை 12-13 இயர்ஸ் இட்ஸ் நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ அண்ட் லக்கி தி என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அம்மா அப்பா, தே டிட் மேரோ பிகாஸ் டாட் அப்போ அட்வர்டைசிங்ல இருந்தாங்க. சோ தே போத் கிரியேட்டிவ் பீப்புள், சோ தே செட் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அப்படி. சோ நான் அஃப்கோர்ஸ் டெல்லிக்கு அப்ளை பண்ண, ஐ டென்ட் கெட் இன். அப்போ ஒரே இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு அங்க, சோ தென் ஐ வாஸ் வெரி கீன். சோ பெங்களூர்ல வந்து ஆண்டி வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ஷி வாஸ் லேர்னிங், ஸோ அது வந்து ஒரு தாய்லாண்ட்ல இருந்து ஒரு அம்மா அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வந்து ஃபார் 1 இயர் ஐ வாஸ் ஆன் த மெஷின் கட்டிங் ஸ்டிச்சிங், அண்ட் ஸோ ஐ கம்பைன்ட் மை ஸ்கெச்சிங் டேலண்ட் அப்புறம் அண்ட் தென் ஐ காட் இன் டு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஸ்டடிஸ், ஸோ ஐ காட் இன் டு விஸ்காம் ஆக்சுவலா, பட் அதை நான் ஃபாலோ அப் பண்ணல. பிகாஸ் சேம் டைம் வந்து எனக்கு ஜாப் வந்துச்சு, ஐ காட் அ ஜாப் இன் கலர் பிளஸ் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்பதான் இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட். இன் கலர் பிளஸ் வந்து என்ன ஜாப் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா வீட் பக்கத்துல வந்து அந்த ஷோரூம் இருந்துச்சு ஆக்சுவலா, அண்ட் ஐ டோன்ட் நோ, ஸோ அங்கே போயிட்டு என் சாம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு ஐ சைட் ஐ வாண்ட் டு ஜாயின். அது பூனமல்லி ஹைரோட்ல இருந்துச்சு, தே சைட் இல்லை ஃபேக்டரி அம்பத்தூர்ல இருக்குது, ஒரு அம்மா அதே கேம் கான்டாக்ட். ஸோ அப்போ அங்கே போயிட்டு ஐ வாஸ் 19 ஒன்லி, வெரி யங் அண்ட் என்தூசியாஸ்டிக். ஸோ ஐ டுக் மை சாம்பிள்ஸ், மேக் தட் லேடி ஷி சட் ஓகே ஜாயின், ஐ வாஸ் நீங்கள் பட் தே கிவ் யூ போஸ்டர்ஸ் அ மர்ச்சன்டைசர் அண்ட் மர்ச்சன்டைசர் தட்ஸ் வாட் இட் மர்ச்சன்டைசர் கொஞ்சம் பிகாஸ் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் அப்போ தே வர் ஸ்டார்டிங் தர் ஓன் பிராண்ட், ஸோ லிட்டில் பிட் டிசைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுத்தாங்க. ஸோ பட் அது வந்து இட் வாஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது, மோர் வாஷிங் that was a very strong thing. Their shirts are all premium washed, they had different fabrics like linens, avanga tha linen vandu introduce pannanga chennai la full. So it was a interesting process, some different kind of washes we learned, and I was the one handling the women's wear range also. Adha romba kashta actually, because avanga vandu main vandu men's wear was their strength. But for 3 years avanga I worked, and all the showrooms open panna saman changa, they trusted me with that, so I used to go train ஸ்டாஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ணோம் ஃபேப்ரிக் பற்றி டிசைன் பற்றி. ஸோ 3 இயர்ஸ் அங்கே பண்ணேன். தென் இந்த மாதிரி ஒரு
ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க, சபிதா அஸ்லானி உபாசனா அஸ்லானி. அவங்க வந்து க்ரோஷே கார்மெண்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க கலர் பிளஸ்க்கு. ஸோ அவங்க ஸ்கெச்சஸ் எல்லாம் பார்த்து அப்போது இவர் ஓப்பிங் த ஃபர்ஸ்ட் மல்டி டிசைனர் ஸ்டோர் சென்னையில். ஆமாம். ஸோ அவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் கலெக்ஷன் பண்ணுறீங்களான்னு. ஸோ சார் ஓகே ட்ரை பண்ணலான்னு. ஸோ ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு தென் வி ஸ்டார்ட் மை ஓன் கலெக்ஷன். ஸோ அப்போ வந்து ஒரு பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் வி தாட் வி வர் இன் பாரிஸ் ஆர் சம்தி, எல்லாமே சின்ன சைஸில் பண்ணேன், ஜீரோ சைஸ், எதுவுமே சேல் ஆகலை. பட் தே லைக் த டிசைன்ஸ். ஸோ ஸ்லோலி வி வர் மீட்டிங் கிளையன்ஸ் அண்ட் தென் ஸோ ரெண்டுமே. பட் தென் ஒரு பக்கமா தென் ஐ மெட் பிரியா பாலசுப்ரமணியம். ஆமா, ஏவிஎம் அவங்க பண்ண. அப்போ வந்து மின்சாரக்காரன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ சைட் இந்த மாதிரி என்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, சினிமாக்கு யூஸ் பண்ணுவீங்களா எப்படின்னு. ஸோ தட்ஸ் ஐ சைட் இல்லை இல்லை, சினிமானா டோட்டலாக டிஃப்ரெண்ட், நீங்கள் அசிஸ்ட் பண்ணுங்க என்ன. சார் ஓகே, நோ ப்ராப்ளம். So that's how my journey started. It's open. Journey open. Priya Paras Brahmana. You can pack it like that. You can AVM time full. She goes with the story. Yeah, she is. Actually, Singapore, she studied panga fashion. She came. So then, Raji Manisar Chan. Because, you know, she came with Minsaram Khan panga, Iruvar panga. Then with her, I worked about 3 years. So we did... நேருக்கு நேர் அண்ட் சுவாச காற்று அரவிந்த் சுவாமி சார் அண்ட் தென் ஸோ அப்போ தென் பட் ஷீ ஸ்டாப் அவங்க ஷீ வாண்டட் டு டேக் அ பிரேக். ஸோ அப்போ தட்ஸ் ஆஃப் வி மெட் கௌதம் சார். கௌதம் மெனு வந்து ராஜ மெனன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அப்போ ஆட்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன. ஸோ மின்னலேக்கு கேட்டாங்க சடனாக, நீங்கள் சடனாக தி வாண்டட் சம் காஸ்டியூம் சாங்ஸுக்கு. ஸோ அப்போ தான் நான் தனியாக சீக்கிரம் But the popularity is very good. Now. Now in those days it is not. Yeah, it was just... there is no designers, you know. Yeah, after, after Gautam, after that newcomers, you know, they are only started like that. Yeah. We signed a new designer for that film, totally. Yes, yeah, so it's a slow thing. But it's changed definitely. There is an... and how you enter, you know, proper entry in Gautam Menon picture only you want. So that was the first one. Appo vandu also what I was doing was konja freelance panniten da namba Anu Partha Sarthi and Anis madam indanga Jeeva sir oda late Jeeva sir oda wife. So avangaloda sometimes I used to do some sketch. Anu only gave you a number, really. So we know Anu for a long time, so I used to do some sketches for them running around. Then slowly because we remember Simran Hanan panitindo, Jyotika Angel panitindo. So slowly and the madri then in fact Mani sir oda picture also I did. Actually vandu ipo avanga ella vandu nariya kora solluvanga, nariya idella solluvanga, the mistakes, no, this not treating me or adella solluvanga. How you jumped all those hurdles? You have to handle it, that's our job. It is tough also. First namma kuda we have to keep improving, like Gajini na panna asinike. So that was the first time na Bombay poike ella purchase panite, because earlier we were managing with ya. But அசன்க்கு வந்து வி வர் கிவிங் அ டிஃப்ரெண்ட் லைக் அ மேக் ஓவர். அவங்க நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில். அதுக்கப்புறமா அவங்க இந்த பிக்சரில் வந்து ரொம்ப மாடர்னாக, தட் வாஸ் த லுக். ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ அப்படி ஸ்லோலி வி ஆல்சோ ஹேவ் டு இம்ப்ரூவ் இல்லை இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்டிங். அண்ட் 90% வி ஹேவ் டு மேக் ஷுர் எவ்ரி திங் பக்காவாக இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் நம்ம எல்லாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். டைரக்டர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. யூ டிஸ்கஸ் வந்து எவ்ரி திங் வித் த டைரக்டர் அண்ட் எவ்ரிபடி. Yes, everybody. Oh, okay. Yeah. I mean, they director and cinematographer input vaagittu, then artist also. And of course, both are very different. Fashion, one, you're working with models who are very tall. And, you know, it's only for the runway. Uh-huh. You know, at the one time they'll wear and go. But cinema, one, they have to get into the character comfortable. But at the same time, fitting. Fitting. Yeah. The cloth has to be very smooth irukano. And color tone also, yeah. Color tone and skin tone, so much is the hair, makeup, element has to fall. But we do only the costumes and then hope that everything also falls into place. After Asin, what did you do?
jumped into all the big heroines. She's also big. No, so like this only we used to do. Then of course, after Gajini Pate, Nayanthara Madam, cooked actually. So that's how. She worked in that. She was in Gajini, but I didn't do the costumes. I the costumes Pate, cooked. So then I did some Telugu movies, and then we've had a, so you know how many years it is, 14, 15 years. So slowly. But she's very good because she also pushes me to do more interesting things. So Tani Varavan, I did those gowns and so that was interesting. The song came out very well. In Tani Varavan also dressed this very, you know, casual and very casual. Rich look. Yeah. Rich thanks to you worked in Nadavan? No. 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 Now we did Netri Confirmam and then that's it. Now we're looking forward to Netrikan Panekang. So that was a Korean movie or a remake. So that also that was also very challenging because fitting is because you know that Rao, no, Milind Rao in Mani's group, you know. Yes, exactly. That connection came here. Yeah. Oh. So Milind Rao. No, actually, actually the Nayantha Puptanga, though Milind Rao is also related to me. But ma'am only suggested me Adita. So it was a challenge because the as you know, most cinema lavande yella chudidar also nalla fitting arko, pinadi zip porvo yella me. But this, she's playing a blind character, so we can't zip yella pota. It's not practical. So fitting irkuno, but at the same time, avlo tight irkuda. Plus, work has to be very subtle. And where how you design that at all page colors? Soft page colors. It shoots her. Fantastic. And now also, luckily, she has gone into this tone of colors also. Otherwise, it would be only 3-4 colors she wanted to do now. She's experimenting, which is good for all of us also. She's willing to go in for pieces. And of course, Nambodiela wash panita. Then we had to put the braille tag. And watch also was a special watch. Special watch. That watch was I had. We couldn't get it. USA and then we had to get it. So that watch I noticed. So much. It's, you know, even it's an elasticated watch because blind, you know, it's difficult to put the lock on. Yeah. So it's just like a metal, but elastic. So elastic. I mean, if you see. It's very good. It's very good. And if suppose they want to change or something, usually actors, you know, they need rich colors like red, yes, blue, exactly. Shocking blue. They won't go this soft kind of colors. You know, depends on how do you convince Nayanthara? Luckily, she herself got convinced. So that was easier. It is tough. So, but now, of course, they also understand it. Understand. You don't have to, you know, wear a bright color and they are seeing all the magazines, you know, magazines and they are linked with the Bombay people also. Yeah, and maybe the cinematographers also, you know, cinematographers mainly because they, we have to consult with the cinematographers. Then only number we must know, right? Yes. It can be elevated. Yeah, Jeeva sir, PC sir have all set the benchmark, and you know the lighting because normally not many people use light colors, but they really like to use something different. So it's good. No, it is a little dull color, and she looks bright in there. That, that is the photography. Very good. Then, Manda, how about Tirsha? Tirsha is a sweetheart. Everybody knows that. All this. She acted in my film. Also. Yes, I know. I didn't realize. So, first, in fact, I did for Tirsha and Siddharth. Mani Sarada. Mani Sarada. Yes. So, we had to give her a curly look. So, then, so she also, over the period of time, I worked with her. On certain films, so recently our ad would have gone on. So she's a pleasure. She's a director's dream. You know that. The director says is that's it. So it all depends on the director for her. super. The long journey, you are working for only for the heroines or no, heroes also. Ajit sir, we did. Villain was my favorite. So I did for Ajit sir and Kiran in that film. Then three I did for Dhanush sir. And what else? I'm trying to remember all my heroes. Surya was the first, to be honest, because of Neeraka Neera, and that's how I met Surya, sir. And then, a little bit. But then, have to work again with him, have to catch him. Maybe.
And again, come to the point, what is the others list in your heroines list? Only three you established. I'm trying to think now. Shruti, we worked a bit with Shruti. Shruti Gawson. Yeah, she's a great dancer and great body, so it's always a pleasure. Then who else did we? Amla Paul, not really. I styled her for recently for a wedding, that's about it. So she's worn my outfit. She's a lovely girl, but hopefully we should work together. Then Telugu also I did, so which was what I remembered we'd done for Iliana in Telugu for Pokri. So I did the songs for Iliana. You did the dress for Mahesh songs? Yeah, Mahesh. Oh, that's very good. No, that was, I don't know, surprisingly, yeah. Sometimes you can still see the posters of the songs when you go somewhere in Hyderabad. So it's still, you know, people still remember that. So why can't you continue that Telugu? No, they are Telugu very important. Actually, number Tamil artist Kuplatha, we used to go. That happened, I don't know how, like, number Mahesh Babu's sister actually Chennai Lendanga. She was close friends with Priya, so that's how I met her. So after she contacted me, but actually, Telugu, now a lot of them are coming from Bombay, so we have to, yeah, only number Tamil artist, Telugu la panna, then they will call. So that is the problem. What is the difference between Bombay designers and US? Hopefully not much. The budgets. Budgets. I think they pay them more, but yeah. But it depends, yeah. So we also, in fact, now Ipoya production also sometimes is in Bombay. So we deliver quality which is on the level with any of the Bombay designers. So that's what we aim to do. How about you were designing for the songs? Yeah, songs is where we can get creative. Adita number, it's like our free, no? Free, yes. Random, you can. We've done all the songs from the dance songs to the everything. You did for the main artists or for the dancers also? Sometimes we do, depending on, because naturally it has to coordinate. Sometimes Kepanga to coordinate with the thing. So some movies we do, but sometimes depending if the hero heroine is very demanding, then it's, you know, difficult to handle everybody else also. You know how it is. Remember, last minute they decide everything. So we have to work day and night. Yes, we have to work day and night. What is the difference between costumer and costume designer? Very good question. But yeah, see, ideally, the differences between a costumer and they will just follow the instructions given by the director. As a costume designer, we have to give a creation and something new into the, how do we explain it? Like even when we do our own fashion line, we're thinking one season ahead. What do I show? Like now already designers are showing spring summer 2022. So, Anna Madri, when they come to a designer, they want something new. They don't want something which is ideally. I mean, that as a designer, neenga vandu pudusa something you'll have to bring into it. But at the same time, cinema la vandu, there are restrictions. It shouldn't look like, as a designer, you can't keep showing only your design, Madri. It has to go with the script. That's why when people ask me about, you know, which movies, like I said, cinema la vandu, it's important that you don't notice the costume. It should go natural la irukano. And the scene order. Songs, of course, we can get creative and do anything fabulous. So, as a designer, you have to bring in something new, not just take, you know, that is why they hire a designer. Yeah, it is not easy to come as a designer and stand still now. You are working. What are the up and downs you are facing? The competition is there. I'm not getting any younger, but luckily people know me for my whatever aesthetic style, so they come. But of course, as I said, one problem is obviously the budgets. We'll have bigger ideas because now you want to do something new, and you know that is one problem. The time factor is a problem because whereas when you're doing your own collection, sometimes you have a lot of time. You're supposed to plan at least 2-3 months for your own designs. But cinema, your turnaround time is like 3-4 days. The song costume in 2-3 days. So you have to be able to deliver. That's it. Because otherwise, loss, I don't know. So you cannot, that pressure is there. So you have to be able to take the pressure. Everything, fitting has to be perfect. Fabric selection has to be good. Everything has to be done in that 2-3 hours. So, suddenly they are asking some kind of Calcutta Bandini or something like that, no? How do you manage suddenly tomorrow shooting and today? Yeah, you can get it here?
we have to try. We will have one call somebody either in Bombay or Calcutta. What they want, we have to deliver. Rama. That's you can get all the Ghagra Choli and everything will be here, but particular dress. Did you work in any epic? No, I'm hoping to. That's my dream. It's a very different, it needs a lot of time, lots of capital. That is, of course, something we would like to do. Yeah. What are the problems you are facing in the Tamil film industry? Budget, leave alone budget. Budget. If you say, I am the director and I am fixing you as a designer. Yes. About you are going to convince me. If I am a producer director, supposed to be. You are going to convince me or what? I am bad at convincing. But yeah, no, it's every film has its own challenges, right? And its own experience. And we love nothing like seeing it on the screen. You know, Aditya, we like the energy of shooting on, you know, it's a whole different, that's why we keep coming back. And, you know, the energy of creating something new is, you know, if we don't shoot for a while, we get, earlier, you know how it is, I'm a daily shoot, panicky, you're tired, exhausted, but then you still go back to it because it's something new and challenging. So the whole creative output is the challenge, and working with a good team is always, you know, positive, and it's great to see something new come out once the film is released. What is the difference between the ad films and the films? Ad films? You got a good budget. No, not that, but there's a lot of pressure for that one costume because it's one or two costumes. So, it's high pressure, of course, because you have the agency, irukanga, the client is there. So, each one on the suggestion, irukanga, then the artist also, irukanga. So, to convince all of them is, that this costume will be good is very difficult. No, it has to cross over the main agency. Yes, exactly. Main agency, that is the problem. But it's and great. Events? Over the events, fashion shows. Fashion shows are great. I love fashion shows. It's a great energy, and even though it's just a very short time. But now, luckily, everything has changed because of Corona. Now, they are doing video, which is better in a way. Like, they're making short films now. So, people can see it for a longer time. But because fashion show, on the time, if you don't go, then you miss the entire event. It's not the same thing as seeing it on a photo. The whole energy of the fashion show, the ramp, the walk, everything is a different energy. So, of course, they've started the shows, they've slowly begun back. But one advantage, videos could also, it's given a good opportunity for videographers, filmmakers, editors, and it's also better because so that is one thing. But the energy of a fashion show is the energy of the fashion show. The light, the music, the ramp walk, everything is. Timing. Has to be planned properly. Has to be precise and crisp. Yeah. And then, of course, the inspiration, what is your inspiration? The drama. We like to open with a lot of drama. Normally, with a headpiece or headgear, we put on the model. And, it's great to see it on the ramp. You are designing for the dress. How about the hairstyle, makeup, and everything? Are giving the suggestions. For one thing, we have a different, now it's called styling, whatever. So, celebrity. The one that we give the input in the madri hairstyle, in the madri makeup, and the direction. It's a photo shoot or whatever. So we give them the references and then other promo. But we don't do the makeup or the hair. We give them the input in the madri hair, in the madri. And normally for runway for fashion, they keep one look for the girls so that the focus is on the dress, the costume male focus. So that is the thing. You find difficult, that there are here all Mac men, they didn't update themselves. So did you find difficult when you are doing the costume designing? After that, on the hairstyle, and then you are putting long jewelry and all. Yes, that is the challenge. But it all depends also on the artists. So nowadays, they itself have luckily, booking understand. So yeah, so they. Explain to them, or sometimes like Nayan now does a lot of her makeup herself. So it's like that. So once they, so it depends. Each one is, it's just tough, but yeah. What is our future ideas?
That is a good question. you just opened a boutique or something like that? No, because actually pandemically I didn't want to open it. So I had my boutique, but because of cinema work, you know, it's very difficult. It's quite full time. So of course I do, so I do meet few clients, but because of cinema work, we can't deal too much with, but certain bridal clients in that, then they contact me and then we do some bridal. But ideally, of course, the next stage would also get into teaching, styling, education and the mothering. Hopefully that is the next future. And then also open my label on more parts of, you know, but India. But in Bombay, all the designs, they open boutique, you know. Yeah. They open, no? It's yeah, a class. Also, yeah, Bombay, as I keep telling you, whatever happens in Bombay gets national recognition. I'm a Chennai Lapana, it's within Chennai, Tamil Nadu, because one is, you know, Bombay, the broad, yeah, has all India, all over the world. All over the world. So they have that advantage, Kandipa. So, suppose they are asking for ethnic dresses, no? You design yourself and do? Yeah, we can do anything, don't worry. We do everything. We do ethnic. And I used to do the leather show, so sometimes I design in leather as well. So we, yeah, anything. What set of group of people are there, you know, for you, working people? Yeah, it's a one-man army at the moment. But slowly increase. I'm going to be increasing my team slowly among that. So yeah. Because cinema, as you notice, it's a lot of hard work. So people think, only see the glamorous side. They don't realize I'm shooting in the Nalmani Varno, you finish at 2 in the night. A lot of people, you know, don't put in that kind of, the younger generation needs to realize that it's a lot of hard work as well. Oh. So that is important. They shouldn't just see the glamorous side. So they come, a lot of them who want to work or assist come, and within 2-3 days they, you know, cannot handle the work and the pressure. So that whoever's interested in coming to costume design, they should realize that in area it requires a lot of hard work. Yeah, it's not just glamorous. Okay, this is the வரைக்கும் நம்ம ராவ் அவர்கள் between இதில் தமிழில் வந்து இவ்வளோ இருக்கார். இவர் என்ன, இவர் வந்து சென்னையில் பிறந்திருக்காரு, சென்னையில் வளர்ந்துருக்கிறாரு, ஆனால் தமிழில் பேச மாட்டேங்கிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு. அஃப்கோர்ஸ் ஆல் த ஹீரோயின்ஸ் இன்னும் தே வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் மொழி. அதுக்கு தான் வந்து அது மெயின் பிரிட்ஜாக இருக்குது. அதனால வந்து யாரும் தமிழ் நல்லா பேசுவாங்க. இப்போ நயன்தாரா பியூட்டிஃபுல்லாக தமிழ் பேசுவாங்க, அசின் நல்லா தமிழ் பேசுவாங்க, எல்லா அமலாப்பா நல்லா தமிழ் பேசுவாங்க, எல்லாருமே நல்லா தமிழ் பேசக்கூடிய. ஆனால் வந்து அவங்களுடைய பிரிட்ஜாக அந்த வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்கிறதுனால, எல்லாம் படித்த பெண்களாக இருக்கிறதுனால அது தான் பண்ணுறாங்க. அதனால ஈவன் அஃப்கோர்ஸ் ஈவன் த டைரக்டர்ஸ் ஆல்சோ வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரியன்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தமிழ் கற்றுக்க வேணுங்கிற அவசியமே இல்லை, பேசணும்னு அவசியம். Then, இத்தனை நேரம் வரைக்கும் அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க ஹீரோ, அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. என் புருஷன் சட்டத்தை நம்புறாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் நல்ல பேர் வாங்கணும்னு அலையறீங்க? நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது கூட லஞ்சம் தான் மச்சான். எங்க அண்ணன் சத்தியத்தை நம்புறாரு.